அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ப்ரிப்ரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் பொது தமிழில் பகுதி ஆ இலக்கணம், பகுதி ஆ உரை செய்யுள், பகுதி இ உரைநடை, மூணில் நம்ம முதல் பகுதியாக நம்ம வந்து இலக்கண பகுதியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இலக்கண பகுதியில் ஒன்பதாவதாக ஓரெழுத்து ஒருமொழி சொற்கள், இதற்கு மீதமுள்ள எட்டு வரை உள்ள அனைத்து பகுதியும் நம்ம பார்த்து தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இன்றைய காணொளியில் பகுதியா இலக்கணம் ஒன்பது ஓரெழுத்து ஒருமொழி சொற்களை பார்க்க இருக்கிறோம். முதல்ல நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதிய பவணந்தி முனிவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழில் வந்து 42 ஓரெழுத்து ஒருமொழி சொற்கள் உள்ளன அப்படின்னு நன்னூலில் சொல்லியிருக்கிறாரு. யாருன்னா பவணந்தி முனிவர். அது ஒரு பாடல் வரியாக சொல்லியிருக்கிறாரு. எப்படின்னா, உயிர் மாவில் ஆறும், த ப நாவில் ஐந்தும், க வ சாவில் நாலும், எவ்வில் ஒன்றும் ஆகும், நெடில் தோ நோ து ஆம் குறில் இரண்டோடு, ஓரெழுத்து இயல்பதம் ஆறு ஏழு சிறப்பின அப்படின்னு நன்னூலில் பாடல் 129 சொல்லியிருப்பாங்க. இந்த நன்னூல் கண்டிகை உரையில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவற்றில் நோ து ஆகிய இரண்டு சொற்களை தவிர மொத்தம் 42 சொற்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த 42 40 சொற்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நெடில், 40 நெடில், மீதமுள்ள இரண்டு சொற்கள் மட்டும்தான் குறில். அந்த ரெண்டு சொற்களும் எது, நோ து ரெண்டு மட்டும்தான் குறில், மீதி 40 சொற்களும் நெடில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது ஓரெழுத்து ஒரு மொழி எப்படி வரலாம், பெயராகவும் வரலாம் வினையாகவும் வரும். பெயராகவும் வரும் வினையாகவும் வரும். பவணந்தி முனிவர் சொன்ன 42 ஓரெழுத்து ஒரு மொழிக்கான சொல் என்னன்னு பார்க்க போகிறோம். ஆ பசு, ஈ கொடு, ஊ இறைச்சி, ஏ அம்பு, ஐ தலைவன், ஓ மதுகுநீர் அல்லது இன்னொரு சொல் வந்து தாங்கும் பலகை, கா சோலை, கு பூமி, கை ஒழுக்கம், கோ அரசன், சா இறந்து போ, சி இகழ்ச்சி, சே உயர்வு, சோ மதில், தா கொடு, தீ நெருப்பு, தூ தூய்மை, தே கடவுள், தை தைத்தல், நா நாவு, நீ முன்னிலை ஒருமை, நே அன்பு, நை இழிவு, நோ வறுமை, பா பாடல், பூ மலர், பே மேகம், பை இளமை, போ செல், மா மாமரம், மீ வான், மூ மூப்பு, மே அன்பு, மை அஞ்சனம், மோ மோத்தல், யா அகலம், வா அழைத்தல், வி மலர், வை புல், வௌ கவர், நோ நோய், தூ உன். அப்போ அந்த இந்த ரெண்டு சொல்லும் குறியில் எழுத்து, நோவும் தூவும். நோ என்ன நோய், தூ அப்படின்னா உன். அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது பவணந்தி முனிவர் சொன்ன 42 வார்த்தைகள், அதற்கு ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள். சரி, அந்த இது மட்டுமா அப்படின்னா இன்னும் இருக்குது. ஆனால் பவணந்தி முனிவர் சொன்னது 42 வார்த்தைகள் மட்டும்தான். அந்த நன்னூல் பாடல் வரியில் சொன்னாங்கள்ல, அதில் அந்த 42 எந்த வரிசையில் வந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். அதிகபட்சமாக உயிர் எழுத்து, உயிர் எழுத்தில் வந்து ஆ இ ஊ ஏ ஐ ஓ அப்படிங்கிற ஆறு எழுத்துக்கள் வந்து உயிர் எழுத்தில் வந்திருக்கும். அடுத்ததாக மகர வரிசையிலையும் ஆறு தான் வந்திருக்கும். மகர வரிசையில் என்னென்ன எழுத்து அப்படின்னா, மா மீ மூ மே
இது பார்த்தோன்னா மே ரெண்டு டைம் எழுதியிருப்போம், ஒரு டைம் தான். இந்த மேவுக்கு பதிலாக என்னென்ன வரணும்னா மை வரணும். மைனா அஞ்சனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா இங்கு, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இங்கு வந்து மை அப்படின்னு சொல்லுவோம். அதை மா மீ மு மே மை மோ. இப்போ மகர வரிசையில் ஆறு எழுத்துக்கள். அடுத்ததாக தகர வரிசையில் ஐந்து. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தா தி தூ தே தை. இவ வந்து தகர வரிசையில் ஐந்து எழுத்துக்கள் வந்திருக்கும். அடுத்ததாக பகர வரிசையில் ஐந்து. அது என்னென்ன அப்படின்னா பா பூ பே பை போ. இது பகர வரிசையில் ஐந்து. அடுத்ததாக நகர வரிசையில் ஐந்து. நா நீ நே நை நோ. இது வந்து நகர வரிசையில் ஐந்து எழுத்துக்கள். அடுத்ததாக ககர வரிசையில் நான்கு. கா கு கை கோ. ககர வரிசையில் நான்கு. சகர வரிசையில் நான்கு. சா சி சே சோ. இப்போ சகர வரிசையிலும் நான்கு. அடுத்ததாக வகர வரிசையில் நான்கு. வா வி வை வௌ. அடுத்ததாக யகர வரிசையில் ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் வந்திருக்கும். அது என்ன அப்படின்னா யா மட்டும்தான் வந்திருக்கும். கடை இது வரைக்கும் பார்த்தது குறில் நெடில் எழுத்துக்கள். கடைசியாக இரண்டு குறில் சொல்லியிருந்தோம். அந்த குறில் எழுத்து ரெண்டு என்னென்னா நோ து அப்படிங்கிறது தான் அந்த வரிசைப்படி நன்னூல் பாடலின் படி நம்ம பிரித்து எழுதியிருப்போம். அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா நம்முடைய ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கில் இது ஒரு இமேஜாகவே கொடுத்துருப்பாங்க. அதை தான் நம்ம மேலே வந்து 42 வார்த்தைகள் சொல்லியிருந்தோம்ல, அந்த வார்த்தைகளை வந்து ஒரு இமேஜாகவே நம்முடைய டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அது திரும்ப ஒரு டைம் பார்த்துருவோம். ஆ பசு ஈ கொடு உ இறைச்சி ஏ அம்பு ஐ தலைவன் ஓ மதகு நீர் தாங்கும் பலகை கா சோலை கு பூமி கை ஒழுக்கம் கோ அரசன் சா இறந்து போ சி இகழ்ச்சி சே உயர்வு சோ மதில் தா கொடு தீ நெருப்பு து தூய்மை தே கடவுள் தை தைத்தல் நா நாவு நீ முன்னிலை ஒருமை நே அன்பு நை இழிவு நோ வறுமை பா பாடல் பூ மலர் பே மேகம் பை இளமை போ செல் மா மாமரம் மீ வான் மு மூப்பு மே அன்பு மை அஞ்சனம் மோ முகத்தல் யா அகலம் வா அழைத்தல் வி மலர் வை புல் வௌ கவர் நோ நோய் து உன் அப்படிங்கிறது தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கிறது. இந்த 42 இதை தான் நம்ம நாமளும் வந்து மேலே பார்த்துருந்தோம். இப்போ கூடுதலாக இப்போ இந்த வார்த்தைகளில் இருந்து தான் நம்முடைய எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி குரூப் டூவாக இருந்தாலும் குரூப் ஃபோராக இருந்தாலும் ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லிலிருந்து அதிகபட்சமாக மூன்று வினாக்கள் வரைக்குமே கேட்டிருக்காங்க. முந்தைய ஆண்டு வினாவை பார்க்கும்பொழுது அதிகபட்சமாக மூன்று வினாக்கள் வரைக்கும் வந்திருக்குது. குறைந்தபட்சம் ஒன்று இரண்டு கூட கேட்குறாங்க. அதனால் நான்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ இந்த 42 அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து பவனந்தி முனிவர் சொன்னது 42. அது இல்லாமல் மொத்தமாக இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஜென்ரலாக சொல்கிறோம் அப்படின்னா 52 ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அது என்னென்ன அவர் சொல்லாததும் ஒரு சில வார்த்தைகளை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அந்த ஓரெழுத்து அது என்ன அப்படின்னா நம்ம எல்லோ கலரில் ஷேட் பண்ணது எல்லாமே பவனந்தி முனிவர் சொன்ன 42 வார்த்தைகளில் அவர் சொல்லாதது இந்த எல்லோ கலரில் இருக்கிறது. அதையும் நம்ம பார்க்குறோம். ஆ அப்படின்னா அந்த அப்படின்னு இதெல்லாம் சுட்டு பெயர். ஆ இ ஊ ஏ இது எல்லாமே சுட்டு பெயர் வரக்கூடியது. இதை வந்து அவருடைய பவனந்தி முனிவர் லிஸ்டில் இல்லை. ஆ அப்படின்னா அந்த என்று பொருள்படும் சுட்டு பெயர். ஆ மாடு இதெல்லாம் அதில் இருக்குது. அப்போ நம்ம எல்லோ கலரில் மட்டும் அவர்கிட்ட இல்லை, அதை மட்டும் நம்ம பார்க்குறோம். அடுத்தது ஈனா இந்த என்று பொருள்படும் சுட்டு பெயர். ஈ ஒரு வகை பூச்சி அழிவு கொடு. அடுத்ததாக ஊ அப்படின்னா உந்த என்று பொருள்படும் சுட்டு பெயர். ஊ அப்படின்னா ஊன் இறைச்சி. ஏ அப்படின்னா
எந்த என்று பொருள்படும் கேள்வி பெயர். அடுத்ததாக ஏ அப்படின்னா ஏவுதல் அம்பு. ஐ அப்படின்னா நுட்பம் அழகு தலைவன், இது வந்து ஐ. ஓ அப்படின்னா சென்று தங்குதல் மதகு நீர் தாங்கும் பலகை. இப்போ இதில் வந்து ஒரு சந்தேகம் இருக்குது, இதை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மதகு நீர் தாங்கும் பலகை அப்படின்னு சொல்கிறாங்க, இது வந்து ஒரே வார்த்தையா இல்லை தனித்தனி வார்த்தையா அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்துக்கு இடமாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கில் பார்க்கும்பொழுது மதகு நீர் அடுத்த லைனில் தாங்கும் பலகை அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ நாம் பார்க்கும்போது ஒரு சில இடத்துல மதகு நீர் மட்டும் போட்டுட்டு இன்னொரு சொல் தாங்கும் பலகை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு சரியான விடை, இதுக்கு என்ன கன்ஃபியூஷன் கிளியர் பண்ணுறது போல் இருந்ததுன்னா நம்முடைய நண்பர்கள் நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் மறக்காமல் இதோடைய பொருள் வந்து என்ன அப்படிங்கிறத தெளிவுபடுத்துங்க. அடுத்ததாக கா அப்படின்னா நெருப்பு குறில்ல, இது வந்து பவனந்தி முனிவர் லிஸ்ட்டில் இல்லை. அடுத்ததாக நெடில் கா அப்படின்னா சோலை, கு அப்படின்னா பூமி. நெடில் கு அப்படின்னா பூமி கூப்பிடு. இந்த கு அப்படிங்கிறது லிஸ்ட்டில் பவனந்தி முனிவரில் இல்லை, ஆனால் இது நெடிலில் வரும்போது பூமி அப்படின்னு இருக்குது. கூப்பிடு அப்படின்னு இன்னொரு பொருள். கை அப்படின்னா கரம், கை அப்படிங்கிறது ஒரு உறுப்பு. ஒழுக்கம் அப்படின்னும் பொருள்படும். கோ அப்படின்னா அரசன். கவ் அப்படின்னா கவ்வு என்று ஏவுதல். சா அப்படின்னா இரத்தல், சாவு என்று ஏவுதல். சி அப்படின்னா இகழ்ச்சி அப்படின்னு பவுனந்தி முனிவர் லிஸ்ட்டில் சொல்லியிருப்பார் 42ல். ஆனால் இந்த 52 லிஸ்ட்டில் வந்து சி அப்படிங்கிறது இல்லை, மிஸ் ஆகியிருக்கும். அது இல்லாமல் தான் நமக்கு 52 சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சே அப்படின்னா சிவப்பு உயர்வு. சோ அப்படின்னா மதில். தா அப்படின்னா கொடு என்று ஏவுதல். மற்றவங்கள்ட்ட வேணும் அப்படின்னு கேட்குறோம்ல, எனக்கு பேனா தா அப்படின்னு சொல்கிறது தா, கொடு என்று ஏவுதல். தீ அப்படின்னா நெருப்பு. அடுத்ததாக தூ அப்படின்னா உன் என்னும் ஏவல். அடுத்தது தூ அப்படின்னா தூய்மை. அடுத்தது தீ அப்படின்னா கடவுள் அப்படிங்கிறது பவனந்தி முனிவருடைய லிஸ்ட்டில் இருக்குது, இந்த 52 இல்லை. தே அப்படின்னா கடவுள் அப்படிங்கிறது இதில் இல்லாதனால தான் விடுபட்டு உள்ளது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது தை அப்படின்னா நாம் பொதுவாக சொல்லும்பொழுது தை அப்படிங்கிறது ஒரு மாதத்தை குறிக்கக்கூடியது. இங்கே வந்து தையல் தை பேனா துணியை தை அப்படின்னு சொல்கிறல்ல, தைத்தல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தையல் எனப்படும் பெண் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தை அப்படிங்கிறது மூன்று விதமாகவும் நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்தது நா அப்படின்னா சிறப்பு. நெடில் நா அப்படின்னா நாக்கு. நீ நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க, அது யார் அப்படின்னு நீ இது யார் செய்தால் என்றால் நீ தான் செய்தாய் அப்படின்னு சொல்கிறது நீ, நமக்கு முன்னாடி இருக்கிற ஒருமை பெயர். நூ அப்படின்னா எல். நே அப்படின்னா நேசம் அன்பு. நை அப்படின்னா இழிவு நைதல். நோ அப்படின்னா மென்மை. நெடில் நோ வலி வறுமை. நவ் அப்படின்னா மரக்கலம் கப்பல். பா பாடல். குரில் பி அப்படின்னா அழகு. நெடில் பி அப்படின்னா கழிவு. பூ அப்படின்னா மலர். பே அப்படின்னா மேகம் அச்சம். பை அப்படின்னா பசுமை இளமை. போ அப்படின்னா செல் அப்படின்னு சொல்கிறது தான், நீ போ அப்படின்னு சொல்கிறது. மா அப்படிங்கிறது ஒரு வகை மரம். மீ அப்படின்னா மிகுதியானது வான் அப்படின்னு பொருள் கொள்ளலாம். மூ அப்படின்னா மூன்று மூப்பு. மே அப்படின்னா மேன்மை அன்பு. மை அப்படின்னா மசி இங்கு, நம்ம பேனாவுக்கு பயன்படுத்தக்கூடிய இங்கு தான் மை அப்படின்னு சொல்லுவோம், அதை தமிழில் மசி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நம்மளுடைய பவனந்தி முனிவர் லிஸ்ட்டில் அஞ்சனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோ அப்படின்னா மொல்லுதல் முகத்தல். யா அப்படின்னா யாவை என்று பொருள்படும் கேள்வி பெயர்னு சொல்லலாம், இல்லை அகலத்தையும் குறிக்கக்கூடியது இந்த யா. வா அப்படின்னா அழைத்தல், ஒருவரை அழைத்தல், நீ என்னுடன் வா அப்படின்னு சொல்கிறது. அடுத்ததாக வி என்றால் விசை, குரில் வி அப்படிங்கிறது விசை. நெடில் வி அப்படின்னா பறவை மலரை குறிக்கக்கூடியது அந்த நெடில் வி. அடுத்தது கடைசியாக வை அப்படின்னா வை என்று ஏவுதல். இன்னொன்று சொல் புல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இதில் எத்தனை இருக்குது, 52 வார்த்தைகள் இருக்குது. பவனந்தி முனிவர் சொன்னதும் இருக்குது சொல்லாததும் இதில் நம்ம பார்த்துருப்போம்.
ஆனால் நம்மளுடைய பாடப்பகுதியில் எவ்வளோ தான் இருக்குது, 42 ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லு தான் இருக்குது. இதற்கு முந்தின டிஎன்பிஎஸ் எல்லாம் இந்த பவனந்தி முனிவர் சொன்ன லிஸ்ட்டில் இல்லாததும் நம்ம 52 பார்த்தோம்ல, அதுவுமே வந்திருக்கு. அதனால தான் அதையும் நம்ம கொடுத்துருக்குறோம். அடுத்ததாக இதை பற்றி சில தகவல்கள். நாம் பயன்படுத்தும் ஓரெழுத்து சொற்கள், பூ என்பது ஓரெழுத்து ஒரு மொழி, கா அப்படிங்கிறதும் ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி சொல். இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம், பூங்கா, பூ கூட்டல் கா பூங்கா அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என ஒரு கலை சொல், புதியதொரு கலை சொல் உருவாகிறது தான் நம்ம தமிழினுடைய சிறப்பு. அடுத்தது யா என்பது வினா, யாது, யாவர், யாவன், யாவல், யாங்கு, யாண்டு, யார், யாவை என்றெல்லாம் வினாவுவதற்கு முன் வந்து நிற்கும் எழுத்து யாதானே அப்படின்னு நம்ம கேள்வியாக கேட்குறோம். அப்படி அடுத்தது ஆ, மா, நீ, மீ, பி, உ, சே, தே இன்னவாறான ஓரெழுத்து ஒரு மொழிகளும் உள்ளன. இந்த எழுத்துலேயும் ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குது. பூங்கா இணைந்தது போல் ஆ, மா ரெண்டையும் சேர்த்தா ஆமா அப்படிங்கிற ஒரு கலை சொல்லும் தமிழில் பண்டைய காலத்தில் இருந்ததாக சொல்கிறாங்க. காட்டு பசுவுக்கு தான் இந்த ஆமா என்று பெயர். மா என்பது ஓரெழுத்து ஒரு மொழிகளுள் ஒன்று. நாட்டில் உள்ள பெருமக்கள் பெரிதும் கூடும் அவையை மாநாடு என்கிறோம். இந்த கட்சி, அந்தந்த அரசியல் கட்சி தலைவர்லாம் சொல்கிறாங்கள்ல, பணத்தை கூட்டிகிட்டு வந்து என் கட்சிக்கு உள்ள செல்வாக்கு இருக்குன்னு சொல்கிறாங்கள்ல, அதுதான் ந மா நாடு. அதுதான் அங்கே மா அப்படிங்கிறது பெரிய என்ற சொல்லை உணர்த்துவதாக சொல்கிறதுக்கான சில எடுத்துக்காட்டு தான் இது. அடுத்ததாக பல குறு நிலங்களை உள்ளடக்கிய நிலத்தை, பெருநிலத்தை தான் மாநிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ஸ்டேட், தமிழகம் ஒரு மாநிலம், கேரளா ஒரு மாநிலம். அப்போ பெரு நிலப்பகுதியை பல குறு நிலங்களை உள்ளடக்கிய பெருநிலத்தை மாநிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. உலக பெரும் பரப்பையும் இயக்கத்தையும் சுட்ட மா ஞாலம் என்கிறோம். சுட்ட மீன்ஸ் அப்படின்னா கூறு சொல்கிறதுக்கு அப்படிங்கிறது. அப்போ மா ஞாலம், மா நிலம், மா நாடு அப்படிங்கிறதுலாம் பெரிய அப்படின்னு பொருள் சொல்லக்கூடிய வார்த்தைகள். இவ்வாறெல்லாம் இயல்பாக மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி மக்கள் வழக்கிலும் இலக்கிய வழக்கிலும் திகழ்கிறது. மாநிறம் என மாந்தளிர் நிறத்தை ஒப்புமை காட்டி உரைப்பது பெருவழக்கு. மா நிறம் அப்படிங்கிறதுனா என்னக்க நிறம், அந்த மாந்தளிருடைய, அதாவது இளமை க மா இலை இருக்கல, மா விலை அதனுடைய இளமை பெயர், இலைக்கு முந்தினது இளந்தளிர் அப்படின்னு சொல்கிறோம், மாந்தளிர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நிறத்தை ஒப்பிட்டு சொல்கிறத பெருவழக்கு அப்படின்னு சொல்கிறோம். மா என்பது விலங்கையும் குறிக்கும். என்னென்ன அப்படின்னா அரிமா, பரிமா, நரிமா, வரிமா, கரிமா அப்படின்னு நாம் விலங்குகளையும் குறிக்கக்கூடிய சொல்லாக இதை பயன்படுத்துகிறோம். ஈ என்னும் பொதுப்பெயர் ஓயாது ஒலி செய்யும் ஒலி குறிப்பை காட்டி நிற்கிறது. அதாவது எப்படின்னா மாட்டு ஈ, தேனீ என பகுத்து வழங்கும் வழக்கமும் இருக்குது. ஈ அப்படிங்கிறது சாதாரணமாக அந்த பறவை இனத்தை குறிக்கக்கூடியது, அந்த உயிரினம். இதை வந்து அதையும் நம்ம உள்ள டீப்பாக போய் பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி பிரிக்கலன்னோ, அந்த ஈ மாட்டி தேனீ அப்படின்னு பிரிக்கிறோம். அடுத்ததாக ஈ என்பது ஈகை என்னும் பொருளில் வழங்குதல் வெளிப்படை. ஈ என்ற பல்லை காட்டாதே என்று அறிவுரை கூறுவதும் உண்டு. அப்போ ஈ ரெண்டு வகையாக சொல்லுவோம். ஒன்று வந்து அந்த வண்டினம், பறவை இனத்தை, அந்த பறவை மீன்ஸ் அந்த பறக்கிறதெல்லாம் அப்படி சொன்னோம் சொல்கிறேன். அந்த வண்டி பறக்கக்கூடிய இனத்தை தான் நம்ம என்னென்னு சொல்கிறாங்க ஈ அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு ஈ அப்படின்னு ஈ என்று பல்லை காட்டாதேன்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த பொருளையும் கொடுக்கும். போ, வா, நீ, சு, சே, சை, சோ என்பவை எல்லாம் இக்காலத்தில் அனைவரும் வழங்கும் சொற்களே. அடுத்தது இப்போ ஷார்ட்டாக எப்படி அழைக்கிறோம் அப்படின்னு பாருங்கள். இப்போ நம்ம டேடி, மம்மி அதை சுருக்கி நம்ம எப்படி சொல்கிறோம், டேட், மம் அப்படின்னு சொல்கிறது போல் இந்த ஆன் அப்படின்னு சொல்லானது சுருங்கி இன்றைக்கி எப்படி கூப்பிட்றாங்க, ஆ அப்படின்னு சொல்லுது சொல்கிறாங்க. மான் அப்படிங்கிறது மா, கோன் அப்படிங்கிறது கோ, தேன் என்பது தே ஆகியது, பேய் என்பது பே ஆகியது. இவையெல்லாம் கால வெள்ளத்தில் கரைந்து தேய்ந்தவை. ஏய் என்பது ஏ என வழக்கில் ஊன்றிவிட்டது.
எட்டத்தில் போகிற ஒருவனை நம்ம வந்து ஏய் அப்படின்னு அழைக்கிறோம். ஏய் என்பது என்னோடு கூட பொருந்து சேர் என்னும் பொருளை உடையது. ஏய் அப்படின்னா என்னோட சேர்ந்து வா அப்படின்னு சொல்கிறது தான். அதனால தான் அவனை ஏய் அப்படின்னு கூப்பிட்டு நிற்க வைக்கிறது. ஏய் என்பது ஏய் என வழக்கில் ஊன்றிவிட்டது. அடுத்தது அம்பை ஏவு என்பர். அம்பை ஏவை ஏவு ஏவுதல் என்பது அம்பு விடுதல் என பொருள்படும். ஏவும் அம்பு ஏ என்றாகியது. அம்பு விரைந்து செல்வது போலச் சென்று உரிய கடமை புரிபவன் ஏவலன் எனப்பட்டான். அம்பு விடும் கலையை ஏகலை அப்படின்னு சொன்னது நம்ம தமிழ் மொழி. அம்பு விடும் கலையை ஏகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த துறையில் சிறந்து விளங்குபவனா வல்லவனாக என்னன்னு சொல்கிறாங்க, ஏகலைவன் ஏ கலைவன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாராட்டி சொல்கிறது தான் இந்த ஏகலைவன். இப்போ இந்த ஏகலைவன் அப்படின்னு பேர் நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. ஏவு என்னும் சொல் ஏ என்று ஆனது மட்டுமின்றி எய் என்றும் ஆயிற்று. ஏவுகின்ற அம்பை போல் கூர்முள்ளை உடைய முள்ளம்பன்றியின் பழம்பெயர் எய்பன்றி. அம்பை எய்பவர் எயினர், அவர்தம் மகளிர் எயினியர். சங்க புலவர்களுள் எயினினாரும் உலர், எயினியாரும் உலர். அந்த காலத்தில் புலவர்கள் இந்த பேரில் இருந்திருந்தாங்க. எந்த பேர்னா எயினினார் எயினினார் எயினியார். ஆண்பால் பெண்பாலை குறிக்கக்கூடியது தான் இந்த எயினினார் எயினியார் அப்படிங்கிறது. இப்போ இதுவரும் பார்த்தது நாம் தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் 42 பார்த்துருந்தோம். அது இல்லாமல் கூடுதலாக 52 வார்த்தைகளும் பார்த்துருந்தோம். அப்போ நம்ம அடுத்த காணொளியில் பார்க்க இருப்பது பகுதியா 10வதாக வேர் சொல்லை தேர்ந்தெடுத்தல். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.